ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெய்லி மை லைஃப் விலாகில் மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா பூரியும் உருளைக்கிழங்கு குருமாவும் இது வந்து ரொம்ப நாளாச்சு இந்த ப்ரேக்ஃபஸ்ட் எடுத்து ஏன்னா ஆயிலுங்கிறனால இதை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தோம் வீட்டில் டெய்லி வந்து இட்லி அந்த மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவையாறுலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்வீட்ஸ் அசோக் அசோகால்வா இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அதுவும் திருவையாறுலேருந்து வாங்குறது தான் இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வேறு எந்த கடையில் வாங்கினாலும் அந்த டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு இருக்காது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் திருவையாறில் வாங்குறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறையா பட்டர் இருந்துச்சா அதை உருக்கி கீ மாதிரி ரெடி இருந்தோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஸ்திரா யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி லான்ச் பண்ணியிருந்தாங்க அதுக்கு போயிருந்தேன் நிறைய இனோவேட்டிவாக வச்சுருந்தாங்க போனொனே அந்த ப்ளாக் ஃபுல்லாக பார்த்துட்டு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் இருந்தோம் அதில் வந்து எல்லா சந்திராயன் ஒன் டூ ஒன் த்ரீ மாடல்ஸ் எப்படி இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா மூன் சர்ஃபேஸில் எப்படி இருந்துச்சு சேட்டலைட் வித் சேட்டலைட்டோட கோலம் கூட நல்லா இனோவேட்டிவாக இருந்துச்சுங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ரோபாட்டிக்ஸ் போட்டிருந்தாங்க அப்புறம் நான் வந்து கோக்கனட் கட்டிங் மிஷின் வச்சுருந்தாங்க அதெல்லாம் வந்து மாடல் எப்படி இருக்குங்கிறது ஒரு டெமோ மாதிரி காமிச்சிருந்தாங்க அப்புறம் ட்ரோனோட யூஸஸ் வந்து போட்டிருந்தாங்க ஒரு செக்ஷன் ஃபுல்லாகவே ட்ரோன் அந்த ட்ரோனில் என்னென்ன ட்ரோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன் பையனுக்கு வந்து பர்த்டே ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் இது வந்து ஒவ்வொரு மந்த்தில் எடுத்த ஃபோட்டோஷூட்ஸ் சிக்ஸ்த்து செவன்த் மந்த்து அப்புறம் எயித்து மந்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா நைன்த்து மந்தில் ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு தீம் ஒர்க்கில் ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அப்டூ டுவெல் மந்த்ஸ் வரைக்கும் எடுத்திருக்கோம் அப்புறம் வந்து இன்றைக்கி வந்து அவனோட பர்த்டே நைன் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபஸ்ட்டு இப்போ அவன் வந்து சொன்னதும் அத்தை தான் நெக்ஸ்ட்டு வந்து அவன் பேர் சொன்னதுமே வந்து என் பேர் தான் இன்ன வரைக்கும் யாரும் பேரும் சொல்லலை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிருத்தி அப்படின்னு இருக்கான் அதுக்கப்புறம் சொன்னதும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அத்தை அப்படிங்கிற சொல்லிட்டு தான் தான் தாத்தா மாமா அம்மா சொல்லியிருக்கான் அடுத்து நேமில் கூட ஃபஸ்ட்டு வந்து கிருத்தி அப்படி கிருத்தி திடீர்னு சடனாக வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இதெல்லாம் வந்து கிஃப்ட் அன்பாக்ஸிங் பண்ணலாம் அவரோட பர்த்டே கிஃப்ட்டு தான் அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம் சரி நான் வெளியில் பார்த்தோன்னா சரி ஏதோ ஒரு கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஐட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தேன் நீங்களே பாருங்கள் நல்லா பேக் பண்ணியிருக்காங்க பேக் பண்ணதை வச்சு நான் நம்பிட்டேன் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அதில் என்ன கிஃப்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத கிஃப்டு என்ன நான் வந்து டெடி பியருங்க டெடி பியர் நான் வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் இருந்தேன் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேனா ரொம்ப நாளாக கேட்டு எங்கள் வீட்டில் வாங்கி தரல டெடி பியர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் இதை விட பெருசாக எனக்கு வைக்கணும் வீட்டில் தான் ஆசை பார்த்தா அதில் டெடி பியர் தான் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்த கிஃப்டையும் பார்க்கலாம் அடுத்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாமே அண்ணன் பையனோட பர்த்டேங்கிறதுனால அந்த சின்ன பிள்ளைங்க தான் நிறையா இருக்கும் அந்த பிளே திங்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஸோ இதை அண்ட்ராப் பண்ணால் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா ஓ இது வந்து என்னென்னா வந்து ஒரு டாய்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதை அரேஞ்ச் பண்ணும் போல் அரேஞ்ச் பண்ணும் போல் எல்லாத்தையும் சரி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய கிஃப்டெல்லாம் இருந்துச்சு சரி நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு வந்து கிஃப்ட் என்ன இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன நிறையா இனோவேட்டிவாக நிறைய பண்ணியிருந்தாங்க கிஃப்டெல்லாம் குழந்தைங்களுக்கு எதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத யோசிச்சு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஸோ இந்த பால் மாதிரி இருக்குங்க இதுவும் வந்து நம்ம பசில் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது கிட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அவங்களே அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஷேப் சாட்டை ஸோ இந்த பால் தான் ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாருங்க நெக்ஸ்ட்டு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவனுக்கு வந்து நிறைய அந்த ட்ரெஸ் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் ட்ரெஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க ஆல்பபெட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அதுவும் ட்ரெஸ் மாதிரி தான் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு எல்லாமே வந்து இதெல்லாம் போட்டால் அந்த ஏஜில் போட்டால் அழகாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ட்ரெஸ் தான் நிறையா மோஸ்ட்லி வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க நிறையா நல்லாயிருக்கு கலரும் நல்லாயிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டும் வந்து இந்த கிஃப்ட்டு பாருங்கள் நல்லாயிருக்கு ஸோ இது வந்து ஸ்பின்னிங் டாப் அந்த பம்பரம் இருக்குல்ல பம்பரத்துலேயே ஒரு மாடல் இது